நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு தேங்காய் பால்கோவா பார்க்க போகிறோம். தேங்காயை வச்சு ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த பால்கோவாவை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு மித்ரா சமையல். இன்னைக்கு நாம தேங்காய் எடுத்திருக்கோம். இந்த ஒரு டம்ளர் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதே டம்ளர் கணக்கில் நான் ஒரு டம்ளர் பால், அப்புறம் கொஞ்சம் முந்திரி திராட்சை. ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் விடலாம். நெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சை இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நெய் காயட்டும். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை போட்டு லேசாக வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சையை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க அந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது, லேசாக அந்த நெய்யில் வறுத்தா போதும். நல்லா பூ போல் ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்க்குற அந்த தேங்காயில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. இப்படி லேசாக நம்ம வறுத்த பின்னாடி இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், ஒரு டம்ளர், அந்த டம்ளர் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். திக்கான பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். பாலை ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அந்த பால்லேயே அந்த தேங்காய் நல்லா வெந்து சுண்டி அந்த பால்கோவா ஸ்டேஜுக்கு வரும். பாருங்கள், அப்படியே அந்த பால்லேயே வெந்துடும் அந்த தேங்காய். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ ஓரளவுக்கு அப்படி வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் சுகர் சேர்க்குறோம். ரொம்ப சுகர் சேர்த்துற வேண்டாம், இனிப்பு ரொம்ப அதிகமாகிடும். 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்தாவே ஒரு டம்ளர் தேங்காவுக்கு சரியான அளவாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சுகர் சேர்த்ததுக்கப்புறம். இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளோட பால்கோவா தயாராகிடும். இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா சுண்டி வரும். ஓரளவுக்கு இப்போ வந்தாச்சு, இன்னும் லேசாக இதாகிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையை தூவி எடுத்துட வேண்டியது தான். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து அந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். தயாராகிடுச்சு. நம்ம அந்த ஃப்ளேம்லேருந்து எடுக்கும்போது அந்த கொஞ்சம் லேசாக ஈரமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடும், தனியாக வராது இந்த மாதிரி. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சின்ன கப்பில் வந்து இதை போட்டு லேசாக சூடாக இருக்கும்போது சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா சில்லுன்னு பண்ணியும் சர்வ் பண்ணலாம். இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் அமுத்தி காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்மளோட தேங்காய் பால்கோவா சூப்பராக தயாராகிருக்கு. ரொம்ப சிம்பிளான டிஷ், சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த தேங்காயோட அந்த பால் அந்த இதை சாப்பிடும்போது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேடல் தொடரட்டும்.